தாயுமானவர் தான் அருளிய பராபரக்கன்னியின் வாயிலாக உலகத்தவர்க்கு பிரபஞ்சத்தை பற்றியும் ஜீவாத்மா பரமாத்மாவைப் பற்றியும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தைப் பற்றியும் வியக்கத்தக்க ஏராளமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் அவைகளை இப்போது தொடர்ந்து கேட்டு அறிந்து தெளிவோம் ஆனந்த பேரானந்த சொரூபியாகவும் உள்ள பரம்பொருளை மட்டுமே எப்போதும் எண்ணி வேறு எந்த விஷயாதிகளிலும் கருத்தை செலுத்தாது கடவுளை அனுபூதியில் அறிந்து கடவுளின் ஆனந்தாதீத நிலை எட்டுகிறவர்களுக்கு மௌனம் எனும் நிலை வாய்க்கிறது அந்த மௌனத்தை எட்டுவதே முக்தி ஆகிறது முக்தி என்பது தேகத்தினின்று ஜீவாத்மா அடைகிற விடுதலை ஆகிறது தன்னை விதேகன் அதாவது தேகத்துக்குப் புறம்பானவன் என்று ஜீவாத்மன் அறிந்து கொள்ளுகிற பொழுதே அவன் முக்திக்கு தகுதி உடையவன் ஆகிறான் காயசித்தி காயசித்தி பெறுவது சாத்தியம் அதற்கான வழிகளை சித்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள் காயசித்தியானது அருவசித்தி உருவசித்தி அரு உருவ சித்தி என மூன்று வகைப்படும் இங்கனம் காய சித்தி செய்து அதை காரண நிலையில் கரைத்துவிட்டு ஆத்மா முக்தியடைவது சித்தர்கள் முறையாகும் தூய பக்தியின் மூலமாகவோ ஞானத்தின் மூலமாகவோ யோகத்தின் மூலமாகவோ சரீரப்பற்றை ஒதுக்குவது மற்றொரு முறை அஞ்ஞான நிலையில் சரீரத்தை தான் என்று அகங்கரித்து பந்தபாசத்தில் உணரும் சாதகன் தன்னுடைய நிஜ சொரூபத்தை ஆத்மாவை உணருகிற அதே வேளையில் முக்த புருஷனாகிறான் ஏதேனும் ஒரு மார்க்கத்தை பிடித்து மனிதன் முக்தி அடைய வேண்டும் நான் உடலல்ல நான் ஆத்மா எந்த முறையிலாவது நான் சரீரப்பற்றை விடுவேன் பரத்துக்கு புறம்பாக ஜகத்தும் இல்லை ஜீவனும் இல்லை பரத்துக்கு புறம்பாக நான் என்னும் பொருள் ஒன்றும் இல்லை பரமே நீயே என் வடிவத்தில் இலங்குகின்றாய் இந்த உண்மையை நான் அறிந்து கொள்ளும் போது நான் படைத்துள்ள ஜீவ வியக்தி மறைந்துபட்டு போகிறது யான் எனது என்பனவற்றை உன் சொரூபத்தில் கரைத்து விடுவதைத் தவிர எனக்கு வேறு செயல் ஏதேனும் இல்லை என்னை நான் உன்னில் ஒடுக்கி விடுவதே நான் செய்யக்கூடிய ஒப்பற்ற செயலாம் இறைவா அதற்கு நீ அருள் புரிவாயாக சுகர் என்னும் சுக பிரம்மம் பிறந்தது முதற்கொண்டு பிரம்ம சைதன்யத்திலேயே நிலை பெற்றவராக இருந்துவிட்டார் பிரம்மாவஸ்தை ஒன்றே யாண்டும் அவருக்குச் சொந்தம் சோஹம் நான் அதுவே என்ற சொல்லை அவர் உச்சரிக்கும் போது அதே உச்சரிப்பை அகிலாண்ட மயமாயுள்ள பரபஸ் பரவஸ்துவும் உச்சரிக்கும் ஹே பிரம்மம் என்று அவர் கூப்பிடும்போது இதோ இருக்கிறேன் என்ற விடை வரும் இத்தனைக்கும் காரணம் அவர் பரவஸ்துவில் அபேதமாய் இருந்ததேயாம் அகம் புறம் எண்ணாதபடி பரபஸ்து ஒன்றே சுக பிரம்மம் என்னும் கூறாக காட்சி கொடுத்தது இந்த பெருதற்கரிய பெரும்பேற்றினை பிரம்மம் பெற்று இருந்தது போன்று மற்றவர்களும் பெற முடியும் அதை அடைய மனதை அபேத நிலைக்கு எடுத்துச் செல்வதே வழி சிறு குறிப்பு சுகரின் உடல் பிறவியில் இருந்து வளர்ந்தது ஆனால் உடல் ஞாபகம் அவரிடம் உருவெடுக்கவில்லை உடல் ஞாபகம் இல்லாததால் அவருக்கு உடையணிதல் என்னும் சித்தவிருத்தி உண்டாகவில்லை காலமெல்லாம் அவர் நிர்வாணியாகவே இருந்தார் வடிவத்தில் அவர் தனி இயல்பு படைத்திருப்பவர் போன்று தென்பட்டார் எவ்வளவுக்கெவ்வளவு ஆத்மசாதகன் ஒருவன் தன்னுடைய பாரமார்த்திகப் பெருநிலையை நினைவில் வைக்கின்றானோ அவ்வளவுக்கவ்வளவு அவன் தன்னுடைய நிஜ சரூபத்தில் நிலைத்திருக்கிறான் சாஸ்திர பாண்டித்யம் வேறு பரம்பொருள் அனுபூதியினின்று பெருக்கெடுக்கும் பேரின்பம் வேறு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி அது நின்று சுரக்கிற பேரின்பத்தை புசிப்பது வேறு நூல் ஆராய்ச்சியினின்று நின்று உண்டாகிற இன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இறைவனுடைய பேரருள் இன்பத்திற்கு இலக்காகிறவர்களே பாக்கியவான்கள் கல் வீசி நீரில் அலையை உண்டு பண்ணினால் நீரின் மீது படிந்த பாசி ஒரு பக்கம் ஒதுங்குகிறது நீரின் பாங்கு உள்ளபடி தெரிகிறது அதுபோல நல்லோர் சொல்லைக் கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் இறுதியில் பெறுவதற்கு அரிதிலும் அரிதான பரஞானத்தை அடைய பெறுவர் நல்லோர் சொல் நன்னீர் போல ஆன்றோர் வாக்கே வாக்கியம் ஆகும் உள்நோக்கிச் செல் என்னும் சான்றோர் வாக்கில் பர தத்துவம் புதைந்து இருக்கிறது பஞ்சேந்திரியங்களை பயன்படுத்தி புற உலகில் அலைந்து திரிகிற மனிதன் அந்த இந்திரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உள்முகமாக மனத்தைச் செலுத்துவானாகில் அவன் ஆங்கு தெய்வத்தின் பல படித்தரங்களை காண்பான் கடைசியில் உள்ளத்தின் உள்ளே தெய்வ சாநித்தியத்துக்கே வந்து விடுவான் அந்நிலையில் அவனுக்கு ஞானம் கிட்டும் நல்லோர் சொல்லில் அத்தகைய செம்பொருள் புதைந்து இருக்கிறது பரம்பொருளை அனுபூதியில் அறிகிறவர்கள் தாமே பரம்பொருளில் ஒன்றுபடுகின்றனர் ஆதலால் பர ஞானிகளை போற்றுவதும் பரம்பொருளை போற்றுவதும் ஒன்றாகிறது பரமனை தூற்றினால் பரமன் அதை பொருட்படுத்துவதில்லை ஆனால் பரமனுடைய பக்தனை தூற்றினாலோ பரமன் தூற்றினவனை சும்மா விடுவதில்லை தூற்றுகிறவனுக்கு ஏதோ ஒரு வகையில் முதலில் எச்சரிக்கை வருகிறது பிறகு தண்டனை வருகிறது பரமன் அடியார்க்கு அடியார் என்பது வெறும் பேச்சன்று அது என்றைக்கும் மாறாத உண்மை ஆகிறது ஆதலால் சன்மார்க்கத்தில் செல்லுபவர்களை ஏளனம் பண்ணுவது கூடாது செய்த வினை பயன் பன்மடங்கு பெரிதாக தன்னையே வந்து சாரும் நல்வினை தீவினையாகிய இரண்டுக்கும் இதுவே நியதியாகிறது தான் அல்லாத உடலை தான் என்று கருதுவது அகங்காரம் உலகில் உள்ள பொருள்களை தனது என்று உரிமை பாராட்டுவது மமகாரம் ஆகும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நீக்கிய மனிதனுக்கு ஞானோதயம் உண்டாகிறது அந்த ஞானத்தின் விளைவாக பிரபஞ்சம் முழுவதுமே பரம்பொருள் சுரூபமாக அவன் காண்கிறான் பரம்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை பரம்பொருளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை ஆதலால் பரம்பொருள் பெரியசாமி என பகரப் பரம்பொருள் ஒன்றே பிரபஞ்சமாகவும் ஜீவகோடிகளாகவும் வடிவெடுத்து விளையாடுகிறது மமகாரத்தையும் அகங்காரத்தையும் ஒதுக்கியவர்களுக்கு இவ்வுண்மை அனுபூதியில் வாய்க்கிறது உடலினின்று முக்தி அடைவது வாழ்க்கையின் குறிக்கோள் அதற்கு மாறாக உடலை காப்பாற்றி வைக்க முயலுவது ஏராளத்துக்குரியது வினையின் பயனாக வந்தது உடல் வினை ஒளிந்த பிறகு உடலுக்கு வேலையில்லை எனவே உடல் மீது பற்று வைக்காது இருத்தல் வேண்டும் நிழல் பொருளை சார்ந்து இருப்பது போன்று உடல் ஞானியைச் சார்ந்து இருத்தல் வேண்டும் உடலை சார்ந்து ஞானி இருக்கக்கூடாது பிராரப்த கர்மம் முடிந்தவுடனே அந்த உடலும் தானாக ஒடுங்கி போகிறது நெறி பிறழ்ந்த பாங்கில் உடல் சுமையை பெருக்கி அதை தூக்கித் திருவது பொருந்தாது நெறி பிறந்த பாங்கில் உடல் சுமையை பெருக்கி அதை தூக்கி திருவது பொருந்தாது தேகாத்ம புத்தி அல்லது உடலை தான் என்று கருதுகிற எண்ணத்தை ஒதுக்கித் தள்ளுதல் நல்ல ஆத்ம சாதனம் ஆகும் பரம்பொருளை அனுபூதியில் அறிந்து கொள்ளுதல் வாழ்க்கையின் குறிக்கோள் அனுபூதி வாய்க்கும் வரை சுருதியையும் யுக்தியையும் சார்ந்து இருக்க சாதகன் கடமைப்பட்டுள்ளான் உபநிஷதங்கள் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை ஆகிய நூல்களில் சொல்லப்பட்டுள்ள தத்துவங்களை பகுத்தறிவோடு முறையாக விளக்குபவர்களை அணுகி ஐயங்களை அகற்றிக் கொள்ளுவது முறை அத்தகைய அறிஞர்களே ஞானாச்சாரியார்களே சாதகனுக்கு நல்ல உறவினர் ஆவர் யுக்தி அல்லது பகுத்தறிவு மனிதன் கைவசத்தில் உள்ள ஒரு சிறந்த கருவியாகிறது இந்த யுத்தியே சிலரிடம் தவறாக குயுக்தியாக தெரிவுபடுகிறது இந்த வக்ர வக்ரபுத்தி அல்லது தெரிவுபட்ட ஞானம் மனிதனை பாழாக்கிவிடும் சத்தியமே வெளியாகும்போது வாய்மை எனப்படுகிறது மெய்ப்பொருளை உள்ளபடி இயம்புவது ஒரு நல்ல சாதனம் ஆகிறது இரண்டு பேர்களுக்கிடையில் சம்பாஷனை நிகழ்கின்ற பொழுது கருத்து வேற்றுமை வரும் வகையில் பேசலாகாது கருத்து வேற்றுமை இரு தரத்தாரிடத்திலும் கோபத்தையும் எதிர்ப்பையும் வெறுப்பையும் பகையையும் வஞ்சத்தையும் உண்டாக்குகிறது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து வணங்கும்போது அந்த உடலினுள் இளங்கும் உயிர் தத்துவத்தையே வணங்குகிறான் இதே கோட்பாடுதான் விக்கிரக ஆராதனையிலும் அமைந்துள்ளது பர தத்துவத்தை ஞாபகமூட்டுவதற்கு மூட்டுவதற்கு விக்கிரகம் ஒரு சின்னமாய் அமைந்துள்ளது வழிபடுகிறவர்களுக்கு அவ்வுண்மை தெரியும் பரிகசிப்பவனுக்கு அவ்வுண்மை பொருந்தாது சித்த மலம் அறுபட்டு இருப்பவர்களுக்கே அனைத்தும் ஆண்டவன் சொரூபம் என்பது விளங்குகிறது உள்ளத்தை பக்குவப்படுத்துதற்கு சாதகன் உற்றார் வேற்றார் என்னும் மனப்பான்மையை வளர்க்கலாகாது தனக்கு நன்மை செய்கின்றவர்களையும் தீமை செய்கின்றவர்களையும் கடவுள் சுரூபமாகவே கருத வேண்டும் எவ்வுயிரையும் வெறுக்கலாகாது எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யலாகாது பிற உயிருக்கு தீங்கு செய்யும்போது மனிதன் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொள்கிறான் பிற உயிரை வெறுத்தால் தன் மனத்தை அவன் பால்படுத்திக் கொள்கிறான் எல்லா உயிர்களையும் கடவுளின் தோற்றங்கள் என்று நேசித்துப் பழகினால் மனப்பரிபாகம் விரைவில் வருகிறது மனம் மொழி மெய் ஆகிய திரிகரணங்களையும் பரத்தின்பால் செலுத்திவிட்டால் அது ஞான தபசு ஆகிறது இதுவே நிஷ்காமிய தபசு என்றும் சொல்லப்படுகிறது மனிதனை மேலோன் ஆக்குதற்கு தவம் ஒன்றே உபாயமாகிறது பிரிந்திருந்த தாயினிடம் குழந்தை ஒன்று பரந்தோடுவது போன்று பரம்பொருளிடத்து தவத்தின் வாயிலாக சாதகர்கள் பரந்தோடுகிறார்கள் அக்னியில் புகையிருப்பது போன்று ஒவ்வொரு கர்மத்திலும் நலன் கேடு ஆகிய இரண்டும் சேர்ந்தே இருக்கின்றன முற்றிலும் புண்ணியமான கர்மமோ முற்றிலும் பாபமான கர்மமோ இவ்வுலகில் இல்லை கர்மம் புரியாது உலகில் வாழ்ந்திருக்க முடியாது புரிகின்ற கர்மத்தில் நன்மை அதிகமாகவும் தீமை குறைவாகவும் இருக்குமாகில் அக்கர்மத்தில் ஈடுபடுவது உசிதம் என மெய்ஞானிகள் கூறுகின்றனர் ஒரு செயலில் ஈடுபடுவதன் விளைவாக ஒரு மனிதன் மேன்மை உருவானாகில் அது தர்மமென அங்கீகரிக்கப்படுகிறது அச்செயலில் சிறிதளவு குற்றம் இருப்பினும் அவன் அதை பொருள்படுத்தலாகாது எது தர்மம் எது அதர்மம் என பாகுபடுத்துவது கடினம் கர்மத்தில் பிறந்துள்ள மனிதன் கர்மத்தை புறக்கணித்துவிட்டு கர்ம அதீதத்துக்கு எடுத்த எடுப்பில் போக முடியாது கர்மத்தை கர்மத்தை கரிசு அற கையாள அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் குறைபாடுள்ள கர்மத்தையும் பற்றற்ற பாங்கில் ஒருவன் அனுஷ்டிப்பானாகில் அது அவனுக்குரிய தர்மமாகிறது மெய்யறிவு படைத்தவர்கள் தங்களுக்கு தற்செயலாய் வாய்த்த கடமைகளை தர்மம் என கருதி நன்கு கடைபிடிக்கின்றனர் அதன் விளைவாக அவர்கள் முதலில் மனத்தெளிவு பெறுகின்றனர் பின் அதன் வாயிலாக அவர்கள் மேன்மையுறுகின்றனர் சூரியன் புலர்வது போன்றும் மறைவது போன்றும் காட்சி கொடுக்கிறது ஆனால் அது உண்மையில் உதிப்பதும் இல்லை அஸ்தமனம் ஆவதும் இல்லை யாண்டும் இருக்கிறது நம்முடைய சூழ்நிலையை முகாமையாக வைத்துக்கொண்டு பொழுது புலர்ந்தது என்றும் பொழுது போயிற்று என்றும் பகர்கிறோம் கண் துயிலுகள் அஞ்ஞானத்தில் இருக்கிற நமக்குண்டு கண் துயிலாது இருப்பது பரம்பொருளின் பாங்கு நம்முடைய உறக்கத்திலும் விழிப்பிலும் கட்டுப்படாது நம்முடைய உள்ளத்தின் உள்ளே பரவஸ்துவானது திரண்ட பேரொழியாக சதா பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதன் காட்சியை பெறுவது பரஞானம் நமக்கு ஞானோதயம் வரும்பொழுது பரம்பொருளைப் பற்றிய உண்மை நன்கு விளங்குகிறது நாம் உறங்குவதும் விழித்திருப்பதும் ஆகிய அவஸ்தைகளை முன்னிட்டு பரபஸ்துவுக்கு பழுது ஒன்றும் இல்லை அலைக்கு நிகரானது நான் என்னும் ஜீவ வியக்தி ஜீவ வியக்திகள் என் சிதாகாசத்தின் கண் அவைகள் போன்று உருவெடுத்து விளையாடுகின்றன இந்த ஜீவ வியக்திகளுக்கு தற்போதம் இல்லை நான் என்னும் ஜீவபோதம் கற்பனையாக வருவிக்கப்பட்டது பஞ்சபூதங்களின் கூட்டுறவாலும் அதன் மீது பிரதிபிம்பிக்கிற ஆத்ம சைதன்யத்தாலும் ஜீவனுக்கு தனி வியக்தி இருப்பது போன்று தென்படுகிறது அலையின் மீது பிரதிபிம்பிக்கிற சூரியனுக்கு நிகர் அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆத்ம சைதன்யம் அலை ஒடுங்குகிற பொழுது அதில் தென்பட்ட சூரியன் தோற்றத்தில் இல்லாமல் போகிறது அதே விதத்தில் அந்தக் கரணத்தை ஒதுக்கிவிட்டால் அதில் ஒலிகின்ற ஜீவ வியக்தியும் அடிபட்டு போகிறது காற்று அற்ற இடத்தில் அலை இல்லை அங்கனம் ஆசை அற்ற இடத்தில் அந்தக் கரணம் இல்லை அந்தக் கரணம் அடிபட்டு போன இடத்து நான் என்னும் ஜீவ வியக்தி இல்லை அலை ஒடுங்குவதால் கடலுக்கு இல்லை அங்கனம் ஜீவ வியக்தி ஒடுங்குவதால் சிதாகாசத்துக்கு இல்லை அது யாண்டும் தன்மயமாய் இருக்கிறது யான் எனது எனும் செருக்கருப்பவன் கருப்பவன் வானோர்க்கு உயர்ந்த உலகில் புகுவான் ஆனால் வானவரும் அல்லது தேவர்களும் கூட ஜீவ வியக்திகளாம் அவர்களின் ஜீவ வியக்தி ஒடுங்கும்போது சிதாகாசம் மட்டுமே எஞ்சியிருக்கிறது அதற்கு போக்குவரத்து இல்லை அது பேரின்ப பேரறிவு பெருவெளி அதுவே மனிதனுடைய நிஜ நிலை அந்நிலையை அறிகிறவன் அதை எட்டுகிறான் அன்னவனுக்கு கைவல்ய முக்தி சிந்திக்கிறது அன்னவனுக்கு கைவல்ய முக்தி சித்திக்கிறது அந்த பெருநிலையாகிய கைவல்ய முக்தியைப் பற்றி பிடிக்க பிடிக்க சிறு வியத்தி தேய்ந்து மறைகிறது மனிதன் எதை வணங்குகிறானோ அதன் மயமாகவே அவன் மாறி அமைகிறான் ஆத்ம சிந்தனை மனத்தை தூய்தாக்குகிறது மனம் தூய்மை அடைந்தற்கேற்ப அது ஆத்மஸ்வரூபத்தை கிரகிக்கிறது ஆத்மஸ்வரூபத்தை கிரகித்து அதில் திளைத்திருப்பதற்கு நிகரான வழிபாடு இல்லை ஆத்மஸ்வரூபத்தை வழிபடுகின்றவன் ஆத்ம சுரூபமயமாகிறான் பரம அணுவை கிரகிப்பது எப்படி ரோமம் ஒன்றின் நுனியை கத்தரிக்கோளால் வெட்டி எடுத்தல் வேண்டும் அந்நுண்ணிய துண்டை ஆயிரம் துண்டுகளாக மேலும் துண்டித்தல் வேண்டும் அப்படி துண்டித்தான பிறகு நின்று ஒரு தனி துண்டை எடுத்தல் வேண்டும் அத்துண்டை மேலும் ஆயிரம் துண்டுகளாக்கினால் அத்துண்டை மேலும் ஆயிரம் துண்டுகளாக்கினால் அது ஓர் அணு ஆகிறது மயிரின் நுனியின் பத்து லட்சத்தில் ஒரு பங்கு பரம அணுவின் அளவு பரம அணுவை விட நுண்ணியது ஒன்றும் இல்லை அத்தகைய பரம அணுவாய் தன்னை வைத்திருப்பது பரவஸ்து அகத்தில் இப்படி அணுவுக்கு அணுவாய் பரம அணுவாய் இருக்கிற பரவஸ்து புறத்தில் அண்டமாக வடிவெடுக்கிறது அண்டம் வட்ட வடிவமாய் இருக்கிறது பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாமும் கோலங்களாய் வட்ட வடிவமாகவே இருக்கின்றன எண்ணிக்கையில் அடங்காத சூரிய மண்டலங்கள் ஒன்று கூடி ஒரு அண்டம் ஆகிறது இத்தகைய அண்டங்கள் கணக்கில் அடங்காதவைகளாக அகண்டாகாரத்தில் விரிந்தோடுகின்றன எந்த அண்டத்தில் நம் பூமி அடங்கியிருக்கிறதோ அந்த அண்டம் நமக்கு அகம் ஆகிறது இதற்கு அப்பால் இருப்பவைகள் புறம் எனவும் பகிரண்டங்கள் எனவும் பெயர் பெறுகின்றன எண்ணிக்கையில் அடங்காதவாறு அனந்தங்கோடி பகிரண்டங்கள் இருக்கின்றன அவை யாவையும் தொகுத்து எடுக்குங்கால் அது மகத் என்னும் பெயர் பெறுகிறது எண்ணிக்கையில் அடங்காத சூரிய மண்டலங்களின் தொகுப்பு ஒரு அண்டம் எண்ணிக்கையில் அடங்காத அண்டங்களின் தொகுப்பு ஒரு அகண்டாக்காரம் எண்ணிக்கையில் அடங்காத அகண்டாகாரங்களின் தொகுப்பு ஒரு மகத் சிறியதில் சிறியதாகவும் பெரியதில் மிக பெரியதாகவும் அமைந்து விளையாடிக் கொண்டிருக்கிற பரவஸ்துவே நீ வாழக் தோற்றத்திற்கு பொழுது பரவஸ்துவானது பரம அணுவில் இருந்து மகத் பரியந்தம் பல பல தோற்றங்கள் உடைத்திருக்கின்றன பிரளய காலத்தில் இருளுக்குள்ளே இருள் சூழ்ந்திருந்த பொழுது பரம அணுவும் இல்லை மகத்தும் இல்லை அவையாவும் ஒடுங்கி போய்விட்டன பிரளயத்தில் படலம் படலமாக கார் இருளே இருந்தது அந்த கார் இருளிலும் கட்டுப்படாததாக பரவஸ்து இருக்கிறது அது பிரஜானம் என்னும் பெயர் பெறுகிறது பிரஜானம் என்னும் பெருவெளியிலே அண்டங்கள் தோன்றவும் ஒடுங்கவும் செய்கின்றன அத்தகைய தோற்றங்களும் ஒழுக்கங்களும் பிரஜானத்தை பாதிப்பதில்லை பிரஜானமோ யாண்டும் மாறாத பேரன்பு இருக்கிறது அந்த பேரன்பானது ஒடுங்கி இருக்கிற ஜீவர்களை உள்ளன்போடு காத்து வருகிறது தாயின் கற்பத்தில் இருக்கிற சிசுவை தாய் காப்பாற்றுவது போன்று அனைத்தும் ஒடுங்கியிருக்கின்ற கார் இருள் கர்ப்ப அறைமயமாயிருந்து அதனுள் ஒடுங்கிக் கிடக்கிற ஜீவகோடிகளை அது அன்போடு காத்து வருகிறது தோன்றியுள்ள நிலையிலும் ஒடுங்கியுள்ள நிலையிலும் அண்டகோடிகள் ஜீவகோடிகள் அனைத்தையும் பரவஸ்துவே பேரன்போடு காப்பாற்றி வருகிறது ஜீவாத்மனை பிரபஞ்சத்தில் பந்தப்படுத்துவது அகங்காரம் மமகாரம் என்னும் செருக்கு தான் அல்லாத உடலை தான் என்று அபிமானிப்பது அகங்காரம் தன்னுடையவைகள் அல்லாத பிரபஞ்ச பொருள்களை தன்னுடையவைகள் என்று உரிமை பாராட்டுவது மமகாரம் அகங்காரத்தின் வலிவுக்கு ஏற்ப மமகாரமும் பெறும் எம்முடைய நாடு என்று அபிமானித்த அரசர்களும் நாடுகளுக்காக சண்டை செய்த சேனைகளும் மறைந்துவிட்டுப் போயினர் வாழ்நாளில் அவர்கள் கொண்டிருந்த மமகாரமும் மறைந்து போயிற்று மமகாரம் பொருளற்றது என்பதை கண்கூடாக பார்த்திருந்தும் மக்கள் பொருள் பற்று பொருள் உடைமை இருந்து விடுபடுவது இல்லை உண்மையில் இவ்வுலகில் மனிதனுக்குச் சொந்தமானது ஒன்றுமே இல்லை ஜீவ வியத்தியும் பொய் ஜீவ வியத்தி படைத்திருக்கிற உலக உடைமையும் பொய் ஆத்ம சாதகன் இந்த உடல் மயக்கம் உடைமை மயக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் பக்தர்கள் எல்லோருமே ஒரே தெய்வீக பாங்கு படைத்தவர்களாகத் திகழ்கின்றனர் பக்தர்களை போற்றுமளவு பக்தி வளருகிறது பக்தர்களை போற்றுவது பகவானை போற்றுவதற்கு நிகர் ஆகும் உலகிலுள்ள பொருள்களெல்லாம் மனிதனுடைய நாவுக்கு இலக்கு ஆவதால் அவையாவும் எச்சில் பட்டவைகள் ஆகின்றன பரவஸ்து ஒன்று எச்சில் படாதது பரவஸ்து மனத்துக்கு அப்பாற்பட்டது சொல்லும் சிந்தையும் விடத்து அது தன்னில் இருக்கிறது சொல்லையும் சிந்தனையும் ஒடுக்கியவர்களுக்கு அது வெளிப்படை மற்றவர்களுக்கு அது மர்மம் சிதம்பர ரகசியம் சொல்லை ஒடுக்கு சிந்தையை ஒடுக்கு இவைகளுக்கு ஆதாரமாயிருக்கும் பிரஜை தன்னில் தானாயிருக்கிறது இந்நிலையை எட்டியவர் முன்னிலைக்கு முற்றிலும் பக்குவமானவர்கள் வந்தால் அது தானாகவே விளங்குகிறது சொல்லையும் சிந்தையும் ஒடுக்கியவருக்கு புறத்தில் மூர்த்தி ஒன்று முன்னே தோன்றி அருள்நிலையை காட்டினாலும் சரி காட்டாதிருந்தாலும் சரி அகத்தில் அது தனக்குத்தானே அருள் இருந்து அது தன்னில் தான் நிறைவுற்றிருக்கிறது இந்த அதீத நிலையை எட்டவே இத்தனை விதமான சாதனங்களும் பயன்படுகின்றன உடல் அமைப்பிலும் சிறப்பாக மன அமைப்பிலும் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கி நிறைநிலை எய்தியிருப்பவன் சித்தன் அவன் பிரபஞ்ச வாழ்வை தாண்டி அதீத நிலை எய்துகிறான் இதுவே சித்தியின் சரியான உச்சநிலை ஆகும் மனிதன் தன்னை சாதனத்தின் வாயிலாக ஒரு சித்தன் ஆக்கலாம் மேலே இயம்பியுள்ளபடி குறையிலா நிலை பெறுவது மனிதனுக்கு சாத்தியம் பிறவி பெருங்கடலில் இருந்து அவன் விடுபடுகிறான் பிறவி பெருங்கடலில் இருந்து அவன் விடும்பொழு விடுபடும் பொழுது அவன் முக்தன் என இயம்ப பெறுகிறான் காலமெல்லாம் கணக்கற்ற பேர்களை சித்தர்களாகவும் முக்தர்களாகவும் ஆக்குவது இயற்கையின் பெரிய திட்டம் உலக சம்பத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் சாஸ்வதமாக உலகில் வாழ்ந்திருக்கப் போவதாக எண்ணுகிறார்கள் ஆயினும் நாள்தோறும் உலக பொருள்கள் படைத்தவர்கள் மடிந்து கொண்டே இருக்கின்றனர் உலகப் பொருள்கள் எதையுமே ஈடாக கொடுத்து மரணத்தை வெல்ல யாருக்குமே இயலாது இவ்வுண்மையை விவேகி அறிந்திருப்பது அவசியமாகிறது இவைகளை பெற்று அனுபவித்து கொண்டு இருப்பதற்கிடையில் விவேகி அவைகளில் கட்டுண்டு போகலாகாது உலக வைபவங்களில் மயங்கி இருப்பதில் பயன் ஒன்றும் இல்லை மானுடராக பிறந்துள்ளவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை இன்னல் இல்லாத வாழ்க்கையாக அமைத்தல் பொருட்டு ஏதேனும் ஒரு விதத்தில் திரவியம் தேடுதல் அவசியம் ஆகிறது ஆனால் மனிதன் செல்வத்துக்கு அடிமை ஆகிவிடலாகாது பற்றற்ற பாங்கில் மனிதன் செல்வத்துக்கு அடிமை ஆகிவிடாது அதற்கு அதிபதியாயிருக்க வேண்டும் செல்வத்தைச் சேகரிப்பது போன்று அதை நல்வழியில் செலவிட்டு கொண்டும் இருக்க வேண்டும் உண்ண உணவு உடுக்க உடை தங்க இடம் ஆகியவைகளை முறையாக தேடுதலும் பிற உயிர்களுக்கு அவைகளை வழங்குதலும் சரியான செயல்கள் ஆனால் அவைகளின் மீதும் மனிதன் மிகைப்பட கருத்தையும் காலத்தையும் உழைப்பையும் செலவழிப்பது முறையன்று அவர்கள் மானுட ஜன்மத்தை வீண் விரயம் செய்கின்றனர் சாதனத்தில் ஈடுபடுகிறவன் உலக பொருள்களின் பாங்குகளை உள்ளபடி ஓர்ந்திருந்து அவைகளில் கட்டுண்டு போகலாகாது மேலோர் உணவு உடை ஆகியவைகளில் மிகைப்பட்ட நாட்டம் கொள்வதில்லை தற்செயலாய் கிடைப்பவைகளை கொண்டு திருப்தி அடைகின்றனர் பரம்பொருள் தான் அவர்கள் உண்மையான செல்வம் என கருதுகின்றனர் சான்றோர்கள் தேடுவது அருட்செல்வம் அருட்செல்வம் நிலையானது மேலும் ஒப்பு உயர்வற்றது அதை அடைய பெரும் ஞானி அதை இழப்பதில்லை இகலோகச் செல்வத்தின் போக்கும் வரவும் சான்றோரை பாதிப்பதில்லை அருட்செல்வத்திலேயே அவர் திளைத்திருக்கிறார் உலகத்தவர் தேடாத தேட்டையை அவர் தேடி பெற்றவர் ஆகிறார் உண்மையில் அவரே பாக்கியவான் செங்கை என்பது செம்மையான வழியினின்று பிசகாத நல்ல கை நேர்மையாக வாணிபம் பண்ணுவது கடவுள் வழிபாட்டுக்கு நிகரானது நல்ல வியாபாரி எத்தகைய சூழ்நிலையிலும் எடையை குறைத்து பொருளை கொடுக்க மாட்டான் அவனுடைய தராசு எப்போதும் ஓரம் சாராது சான்றோர்களின் உள்ளம் எப்போதும் நடுநிலையையே கொண்டு இருக்கும் உலகின் நலன் கேடுகள் அவர்களின் உள்ளத்தை பாதிக்க மாட்டா அவர்களின் உள்ளம் யாண்டும் பரம்பொருளை பற்றியதாகவே இருக்கும் பரம்பொருளை சார்ந்துள்ள வாழ்வே பெருவாழ்வு ஆகும் பரநாட்டம் பூண்டு தவிக்கிறவன் விடுகிற பெருமூச்சு பிராணாயாமத்தின் உச்ச நிலையாகும் ஆத்ம பரிபாகத்துக்கு மன நெகிழ்ச்சியும் பெருமூச்சும் நல்ல அறிகுறிகள் தியாகம் புற உடைமைகளை நீப்பது மமகாரத் தியாகம் ஆகிறது அக உடைமை ஆகிய உடலை இறைவனுக்கு ஒப்படைப்பது அகங்கார தியாகமாகிறது தனது ஜீவ வியக்தியையே பரமனுக்கு நிவேதனமாக படைப்பது ஆத்ம சமர்ப்பணம் ஆகிறது ஜீவன் செய்கின்ற அரிய பெரிய செயல்களுள் தன்னை தெய்வத்துக்கு கொடுத்து விடுவது முடிவானது ஆகிறது ஆத்ம நிவேதனம் பண்ணுகிறவன் கடவுள் சொரூபமாகிறான் அந்த சாதகன் பூரணம் என்னும் நிறைநிலை எய்துகிறான் மனிதனை பண்படுத்துதற்கு நன்மை தீமையாகிய இரண்டும் நன்கு பயன்படுகின்றன ஒரு விதத்தில் நன்மை பயன்படுவதை விட அதிகமாக தீமை பயன்படுகிறது